Good day students, today we are going to see division of integers. Already we learnt about addition, subtraction and multiplication of integers. Now we are going to see division of integers. Okay, நம்ம நான் அன்றைக்கே சொன்ன மல்டிப்ளிகேஷன் படிக்கும் போதே சொன்னேன் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் சேம் தான். என்ன பண்ணணும்னா குவெஸ்டனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது செஞ்சிடணும். இங்கே பாருங்கள் இங்கே 2, 3 சார் மல்டிப்ளை சிம்பிள் இருக்கா, ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குது, 6 divided by 3னா ஃபஸ்ட்டு 6-ஐ 3 டிவைட் பண்ணி வர ஆன்சர் 2 போட்டுருணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிம்பிள் பார்க்கணும். ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் மைனஸும் இருந்தால் ப்ளஸ், அதாவது சேம் சைன், ரெண்டுமே ஒரே சைனாக இருந்தால் ப்ளஸ் போடணும். மைனஸ் மைனஸ் ரெண்டு ஒரே சைனாக அசோ ப்ளஸ் போடணும். இங்கே பாருங்கள் இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். அதே மாதிரி ஆன்சரில் இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, ஸோ ஆன்சரில் ப்ளஸ் போடணும். இல்லை சப்போஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சிம்பிள் நெகட்டிவாக இருந்தாலும் ஆன்சரில் நெகட்டிவ் போட்டுருணும். இங்கே பாருங்கள் 2 இங்கே 3 நெகட்டிவ் இருக்குது, ஸோ நான் ஆன்சரில் மைனஸ் போட்டேன். இங்கே 2 மைனஸ் இருக்குது, ஸோ நான் ஆன்சரில் மைனஸ் போட்டேன். அதே மாதிரி இதுலேயும் 3 மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டிருக்கேன், 6 மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். இது வந்துட்டு மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். டிவிஷன் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ் வித் சேம் சைன் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். அதே தான், ஒரே சைனை டிவிஷன் பண்ணால் கிடைக்கக்கூடியது பாசிட்டிவ் ப்ளஸ், ஆப்போசிட் சைன்ஸ் ப்ளஸ்ஸும் மைனஸ் இல்லை மைனஸும் ப்ளஸ்ஸும் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் நெகட்டிவ், அதாவது மைனஸ். அவ்வளோதான். நவ் வி ஆர் கோயிங் டு சி எக்ஸாம்பிள் 1.25. இதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், டிவைட்னு கொடுத்துருக்காங்க, -85/5. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், பை போட்டு 5 போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிள் பற்றி பாதர் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸை விட்டுட்டு 85/5. ஸோ நான் 85 போட்டு டிவைட் பை 5 போட்டிருக்கேன், கிடச்சிருக்க ஆன்சர் 17 போட்டுட்டு இப்போ பாருங்க இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ஏதாவது ஒரு நம்பரில் மைனஸ் இருந்தாலும் ஆன்சரில் மைனஸ் போட்டுருவோம். தட்ஸ் இட். தென் -250/-25, -250/-25. இப்போது இங்கே என்னாகும், இது வந்துட்டு 25 டேபிள்ஸ் டிவைட் பண்ணால் 10 times வரும், 10 times. இங்கே ரெண்டுமே மைனஸ், ரெண்டுமே சேம் சைன் இருந்தால் ஆன்சரில் ப்ளஸ் போடணும். ஸோ ரெண்டுமே சேம் சைனாக நான் ஆன்சரில் ப்ளஸ் போடல, ப்ளஸ் போடாமல் விட்டாலும் அதுக்கு மீனிங் ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகே, தென் எக்ஸாம்பிள் 1.26. இன் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் 4 marks ஆர் கிவன் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வராது, இந்த யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்குலாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எப்பவுமே ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. சும்மா இந்த இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஆன்சர் போடுறவங்களாம் பாஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அப்படி தப்பாக மார்க் பண்ணா அதுக்கு மைனஸ் மார்க் இருக்கும். கரெக்ட் ஆன்சருக்கு 4 marks கொடுப்பாங்க, தப்பா நீங்க ஆன்சர் மார்க் பண்ணிருந்தீங்கன்னா மைனஸ், இப்போ எவ்வளவு மார்க்ஸ் இருக்கோ அதுல இருந்து 2 marks மைனஸ் பண்ணிடுவாங்க. நீங்க க்வெஸ்சன் அட்டனே பண்ணலன்னா மார்க்ஸே கொடுக்க மாட்டாங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க, கரெக்ட் ஆன்சருக்கு 4 marks கொடுத்துருக்காங்க, இன்கரெக்ட் ஆன்சருக்கு 2 mark மைனஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கலைவிழி அட்டெண்ட் த எக்ஸாம் அண்ட் ஆன்சர் ஆல் த க்வெஸ்சன்ஸ், அவங்க வந்துட்டு எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணி மார்க்ஸ் வந்துருச்சு. எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா 20 marks ஒன்லி, ஈவன் தோ ஷி காட் 10 correct ஆன்சர், 20 marks வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக எத்தனை க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா 10 questionsக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஹவு மெனி க்வெஸ்சன்ஸ் டிட் ஷி ஆன்சர் இன்கரெக்ட், ஆன்சர் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்க, 4 marks. அப்போ 10 correct ஆன்சர்ஸ்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க, இப்போ ஒரு ஆன்சருக்கு 4 marks தான், அப்போ 10 answerக்கு 10×4 மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல 10 4s are 40. இப்போ கலைவிடியோட ஃபைனல் ஸ்கோர் என்ன வந்திருக்கு, 20 வந்திருக்கு. ஸோ ஒரு மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுற, மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ண இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு டோட்டலாக 40 marks வந்திருக்கு, அதுலேருந்து 20 marksை இந்த 20 மைனஸ் பண்ணலாம், ஃபைனல் ஸ்கோரை மைனஸ் பண்ணால் அவங்க எவ்வளோ மார்க்கு நெகட்டிவ் மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். 40லேருந்து 20 மைனஸ் பண்ணால் கிடைச்ச ஆன்சர் 20. இப்போது ஒரு க்வெஸ்சனுக்கு எவ்வளோ மார்க் மைனஸ் பண்ணுறாங்க, 2 marks. ஸோ நான் இந்த 20ல 2 டிவைட் பண்ணுறேன், டிவைட் பண்ணால் 10 கிடச்சிருக்கு. அப்போனா அவங்க 10 questions தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.27. ஏ ஷாப்கீப்பர் ஏர்ன்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 5 பை செல்லிங் 1 notebook. ஒரு நோட்புக்கை விற்றதால அவங்களுக்கு 5 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. தென் ஒரு பென் சேல் பண்ணதால அவங்களுக்கு 2 rupees லாஸ் ஆயிருக்கு, ஓல்டு ஸ்டாக்ன்றதால 2 rupees லாஸ்க்கு சேல் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ் அப்படின்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் ஆயிருக்கு. அன்னைக்கு அவங்க எவ்வளோ நோட்புக் சேல் பண்ணியிருக்காங்கன்னா 20 notebooks. இப்போ பென்ஸ் எவ்வளோ விற்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ப்ராஃபிட் ப்ளஸ் லாஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த லாஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னா ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ இப்போ ஒரு நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ, 5 rupees. அப்போ 20 notebooks எவ்வளோனா 20×5, இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும். இப்போ 1 notebook 5 rupees, அப்போ 20 notebooks எவ்வளோ, அப்போ ஆப்வியஸாக அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணணும், 20×5 100 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ லாஸும் எவ்வளோ இருக்கும்,
அதே 100 இருக்கும். அப்போ தானே அன்றைக்கி ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ 100 ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க, அந்த 100 ரூபாய் லாபம் வந்திருக்கு, அந்த 100 ரூபாய் நஷ்டமாக ஆயிடுச்சு. அப்போ தானே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ 100 ரூபீஸ் ப்ராஃபிட்னா 100 ரூபீஸ் லாஸ். இப்போ ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா 2 ரூபீஸ். அப்போ 100 ரூபீஸ் லாஸ் ஆகணும்னா எவ்வளோ பெண் சேல் ஆகணும்? ஸோ 100 டிவைடட் பை 2, 100 ல் 2 டிவைடட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 50. ஸோ அவங்க டோட்டலாக எவ்வளோ பெண் சேல் பண்ணியிருக்காங்கன்னா 50 பென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிவிஷன். ஆல்ரெடி நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். டிவிஷனுக்கு பார்க்கலாம். டிவிஷனுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வராது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஆர்டர் மாறினாலும் ஆன்சர் மாறாதுன்ட்டு. பட் இங்கே பாருங்க, -15 டிவைடட் பை 3 -5 ஆன்சர். இப்போ நான் இந்த ஆர்டரை மாற்றி போட்டு டிவைட் பண்ணனா -0.2 கிடச்சி. ஸோ இது ரெண்டும் சேம் இல்லை இல்லையா? ஸோ -15 டிவைடட் பை 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை -. ஸோ தெர்ஃபோர் டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆர் நாட் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் டிவிஷன்ஸ் வராது. அண்ட் தென் இன்னொரு நோட் என்னன்னா, அண்ட் இன்டீஜர் டிவைடட் பை 0 இஸ் மீனிங்லெஸ். ஏதாவது ஒரு நம்பரை ஒரு இன்டீஜர் எடுத்து 0 டிவைட் பண்ணால் அது மீனிங்லெஸ், இன்ஃபினிட்டி ஆகிடும், நாட் டிஃபைன்ட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, எந்த நம்பருமே 0 டிவைட் பண்ணால் நாட் டிஃபைன் தான். பட் 0 டிவைடட் பை நான் ஜீரோ இன்டீஜர் 0. சரி, 0 வச்சுட்டு வேற ஏதாவது நம்பரால் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0. 0 எதை டிவைட் பண்ணாலும் என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் -40 டிவைடட் பை -40. இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்களா -40 டிவைடட் பை, அந்த டேஷ்க்கு வந்துட்டு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அது நமக்கு தெரியாது. ஸோ அன்னோன் வேல்யூ என்னன்னு தெரியாததால நான் எக்ஸ் டினோட் பண்ணிக்கிறேன் =40. இப்போ இந்த 40 இந்த சைட் வந்தால் இந்த எக்ஸ் வந்துட்டு டிவிஷனில் இருக்கு. ஸோ இது மேலே போயிடும், அந்த 40 கீழே வந்துடும். இப்போ சேம் நம்பரால் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போ 2 பை 2 3 பை 3 1. அதே மாதிரி 40 பை 40 ஆன்சர் 1. பட் இது ரெண்டுத்தில் ஒரு சிம்பிள் மைனஸ் இருந்தாலும் ஆன்சரில் என்ன போடணும்? மைனஸ் போடணும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் -1. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேஷ் டிவைடட் பை -4 = 9. இப்போ அந்த டேஷ் நமக்கு தெரியாது. ஸோ நான் எக்ஸ் போட்டிருக்கேன், எக்ஸ் டிவைடட் பை -4 = 9. இப்போ இந்த -4 இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அன்றைக்கே நம்ம பார்த்தோம்ல, அடிஷன் இந்த சைட் வந்தால் சப்ராக்ஷன் ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் அந்த சைட் போனால் டிவிஷன் ஆகிடும். அந்த மாதிரி இந்த டிவிஷன் இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இது ஹோல் நம்பர் -4, இது அப்படியே தான் இந்த சைட் போகும். 9 × -4 9 4s are 36. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -36. ஸோ அவர் ஆன்சர் இஸ் -36. தென் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் என்ன பண்ணும்? அவங்க க்வெஸ்சனும் கொடுத்துருக்காங்க, ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஆன்சரை சால்வ் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க அந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சா ஆன்சர் ட்ரூ, அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் நமக்கு கிடைக்கலனா ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இப்போ நான் பாருங்க இந்த க்வெஸ்சன் போடுறேன், -64 டிவைடட் பை -64. இப்போ ரெண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அவங்க 0 கொடுத்துருக்காங்களா? அப்போ திஸ் ஆன்சர் இஸ் ராங். ஸோ நம்ம ஆன்சர் என்னன்னா ஃபால்ஸ். தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோவிங். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -75 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 5. ஸோ அதை அப்படியே போடுங்க, -75 டிவைடட் பை 5. டிவிஷன் உங்களுக்கு தெரியும், நார்மல் டிவிஷன் தான். 75 உள்ள போட்டுட்டு 5 வெளியில் போட்டு ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். 75 டிவைடட் பை 5 மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சா 15. அப்புறம் மைனஸும் ப்ளஸும் என்னது? மைனஸ். இந்த ரெண்டு நம்பர்ல எதை ஒரு நம்பருக்கு மைனஸ் இருந்தாலும் ஆன்சர் மைனஸ் தான். ஸோ அவர் ஆன்சர் இஸ் -15. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், -100 டிவைடட் பை -20. ஓகே, இப்போ வந்துட்டு ரெண்டு இடத்துலையுமே 0 இருக்கிறதால நான் 0 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆன்சர், இதுல இருந்து என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 0 கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்கு? -10 டிவைடட் பை -2. ஸோ -10 டிவைடட் பை -2. 2 டேபிளில் 10 எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். ஸோ ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் என்ன வரும்? ஆன்சர் பாசிட்டிவ். ரெண்டுமே சேம் சைன், ரெண்டுமே மைனஸா? ஸோ ஆன்சர் இஸ் ப்ளஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ப்ராடக்ட் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ் இஸ் -135. இஃப் 1 நம்பர் இஸ் -15, ஃபைண்ட் த அதர் இன்டீஜர். அது இப்போ நம்ம பார்த்த அதே மாதிரி ப்ராப்ளம் தான். அவங்க நம்பராக கொடுக்காம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ப்ராடக்ட் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ் இஸ் -135. அப்படின்னா ஒரு 2 இன்டீஜரை ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா -135. அதில் ஒரு நம்பர் -15 அவங்க சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ -15 ஒரு நம்பர் இன்டூ இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது, தெரியாத வேல்யூக்கு நம்ம எக்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -135. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -135, இந்த -15 போயிடும். ஸோ டிவைடட் பை -15. ஓகே, 15 டேபிள்ஸில் சால்வ் பண்ணிங்கன்னா 135 9 டைம்ஸ் வரும். இப்போ ரெண்டுமே சேம் சிம்பிள், ரெண்டுமே மைனஸ் சிம்பிள், சேம் சிம்பிளாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆன்சரில் ப்ளஸ் போடணும். ஸோ ஆன்சர் இஸ் +9. ஸோ த அதர் இன்டீஜர் இஸ் 9. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் 8 hours duration with uniform decrease in temperature, the temperature dropped 24 degrees Celsius. அதாவது ஒரு 8 மணி நேர டுரேஷனுக்குள்ள டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. யூனிஃபார்ம்னா ஒரு மணி நேரத்துக்கும் யூனிஃபார்மாக சரியாக குறையுது. இப்போ ஒரு அவருக்கு 2 டிகிரினா அந்த 8 hours அதே 2 டிகிரி தான். அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம். யூனிஃபார்மாக டிகிரீஸ் குறைஞ்சிட்டே வந்து இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னா 24 டிகிரி செல்சியஸ்க்கு வந்திருக்கு. இப்போ க்வெஸ்சன் என்னன்னா, ஹவு மெனி டிகிரிஸ் டிட் த டெம்பரேச்சர் டிராப் ஈச் அவர்? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டிராப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம். 8 hours 24
டிகிரி குறைஞ்சிருக்கு. அப்போ 1 hour இந்த இடத்துல என்ன பண்ணணும், டிவிஷன். அப்படி உங்களுக்கு பெரிய நம்பர் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்க சின்ன நம்பர் பாருங்க. இப்போ 2 hours 4 degree குறையுதுன்னா 1 hour எவ்வளவு குறையும், 2 degree. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த 4 இங்க போடும், 2 இங்க போட்டு டிவைட் பண்ணா 2 degree கிடைக்கும். அதே மாதிரிதான் இங்க டிவிஷன் பண்ணணும். 24 இங்க போடுங்க, இந்த 8 கீழே போடுங்க. 24 8 டேபிள்ஸ்ல எத்தனை டைம்ஸ் வரும், 8 3 24 சோ கேன்சல் பண்ணா 8 1 times 24 3 டைம்ஸ். சோ அவர் ஆன்சர் இஸ் 3 degree. 3 degree டெம்பரேச்சர் டிராப்ஸ் ஈச் ஹவர்ஸ். ஓகே, தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அண்ட் எலிவேட்டர் டிசன்ஸ் இன்டூ மைன் ஷாஃப்ட் அட் த ரேட் ஆஃப் 5 meters பெர் மினிட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 5 meters இறங்கிட்டே வருது அந்த லிஃப்ட். எலிவேட்டர்னா லிஃப்ட்னு அர்த்தம். இஃப் த டிசன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50 meters அபோவ் த கிரவுண்ட் டேக் டு ரீச் -250 meters. இப்போ இதுதான் கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவல்னா நான் 0 degree எடுத்திருக்கேன். இப்போ இது 15 meters அந்த எலிவேட்டர் இறங்கிட்டே வருதுன்னா -250 meters போறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ 15 meters மேலே கீழ் நோக்கி வருது. சோ டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல வர்றதால நான் -15 போட்டிருக்கேன். டிஸ்டன்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 15 meters இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டவுன்வர்ட்ஸ்ல வர்றதால -15 போட்டிருக்கேன். இது எங்க ரீச் ஆகுது, -250 ரீச் ஆகுது. சோ -250 போட்டிருக்கேன். சோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க, ரெண்டுமே மைனஸா. அப்ப என்ன பண்ணனும், பிளஸ் பண்ணனும். பிளஸ் பண்ணா 15 + 250 = 265. சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் இருக்கு. இது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இந்த இடத்துல நம்ம செய்யறது சப்ராக்ஷன், அடிஷன். சோ இப்போ பெரிய நம்பர் எது, இதுதான். இதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் மைனஸ். சோ -265 meters. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா -265 meters. ஓகே, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 5 meters குறையுது. அப்போ 265 meters எவ்வளவு குறையும்னா 265 / 5 டேபிள்ல சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 53 கிடைக்கும். சோ இட் வில் டேக் 53 minutes டு ரீச் -250 meters. ஒரு நிமிஷத்துக்கு 5 meters குறையுது. அப்போ 265 meters, 5 meters. ஸோ 265 meters குறையும் எவ்வளோ ஆகும்னு சொன்னால் டிவைடட் பை 5. 5 ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் தெரிஞ்சிடும். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிவன் 168 × 32 = 5376. இப்போ ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. 153 32 மல்டிப்ளை பண்ணால் 5376 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதே 5376 32 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப என்ன கிடைக்கும், இந்த 168 தான் கண்டுபிடிக்க கிடைக்கும். நம்ம கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். 5376 -5376 மேல போட்டேன், டிவைடட் சிம்பிள். சோ நான் பை போட்டுருக்கேன் -32. இந்த நம்பர் பெருசா இருக்கு. இப்போ சின்ன நம்பர் 24னா நம்ம 2 டேபிள் 4 டேபிள் போடுவோம். இந்த நம்பர் பெருசா இருக்கு, 32 டேபிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ஸ்ல 32 எத்தனை டைம்ஸ் வரும், 16 times. அதுக்கப்புறம் இந்த நம்பரை 2 டேபிள்ஸ்ல சால்வ் பண்ணீங்கன்னா 2688 வரும். 2688 டிவைடட் பை 16. அகைன் நான் 2 இப்போ 2 டேபிள் 16 எத்தனை டைம்ஸ் வரும், 8 times. இது எத்தனை டைம்ஸ் வரும், 1344. இப்போ 8 டேபிள் நமக்கு தெரியும்ல. ஸோ இப்போ நான் இதை 8 டேபிள்ல சால்வ் பண்றேன். 8 டேபிள்ல சால்வ் பண்ணா ஆன்சர் 168 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 168 நமக்கு கிடைச்சிச்சா, இப்போ ரெண்டுமே மைனஸ் இருக்கு. ரெண்டுமே மைனஸ் இருந்தா ஆன்சர்ல பிளஸ் போடணும். ஸோ இங்க பாருங்க, இந்த ரெண்டு இன்டீஜர் மல்டிப்ளை பண்ணா இது கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஆன்சர்ல 32 டிவைட் பண்ணா இன்னொரு இன்டீஜர் தானே கிடைக்கணும். அந்த இன்னொரு இன்டீஜரான 168 கிடைச்சிருச்சு. தட்ஸ் இட். அடுத்து -400 divided into 10 equal parts gives. இப்போ -400 நான் 10 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு -400 எடுத்து போட்டுக்கோங்க. டிவைடட் இன்ட்டுன்றதால டிவைடட் பை 10 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸோ 10 போடுங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணால் கார்னரில் 0 இருந்ததுன்னா நம்ம கேன்சல் பண்ணி, இங்கே 0 இங்கே 0. ஸோ மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல். மீதி என்ன இருக்கு ஆன்சர், -40. ஸோ அவர் ஆன்சர் இஸ் -40. தென் வி மூவ் ஆன் டு அப்ஜெக்டிவ் டைப், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ரெப்ரசென்ட் அன் இன்டீஜர். இதில் எது இன்டீஜர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு சம்மா சால்வ் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த சம்மா சால்வ் பண்ணலாம். ஜீரோவோட எதை டிவைட் பண்ணாலும் என்னதான் கிடைக்கும், 0 தான். 0 இஸ் ஏ இன்டீஜர். அடுத்து -9 டிவைடட் பை 3 பண்ணால் ஆன்சர் -3 கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு இன்டீஜர். 20 டிவைடட் பை -4 பண்ணால் -5 கிடைச்சிருக்கு. இதுவும் ஒரு இன்டீஜர். ஆனால் 12 டிவைடட் பை 5 பண்ணும்போது உங்களால் சால்வ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 ஆயிருக்காது. ரிமைண்டர் 0 ஆகணும்னா நம்ம டெசிமல் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அப்போ இது டெசிமல் தானே, இது இன்டீஜர் கிடையாது. ஸோ 4th இஸ் நாட் ஏ இன்டீஜர். நெக்ஸ்ட் -16 டிவைடட் பை 4 இஸ் த சேம் அஸ். இப்போ -16 டிவைடட் பை 4 பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, -4 கிடைச்சிருக்கு. இங்கே இருக்க நீங்கள் ஒரு ஒரு சமயம் சால்வ் பண்ணி பாருங்க. நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் எதில் -4 வந்திருக்கு, தோ இந்த 3rd தான் -4 வந்திருக்கு. ஸோ ஒரு ஆப்ஷன் ஆன்சர் இஸ் 3rd 16 டிவைடட் பை -4 தான் ஆன்சர். நான் போடாத சம்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் சம்ஸ். ஹோம்ஒர்க் சம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.